ஹாய், எல்லோரும் வணக்கம். நான் தான் இன்ஜினியர் நிர்மல், காஞ்சிபுரத்துலேருந்து. ஸோ நம்ம வீடு 2021 சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். 2021 வீடு பிளான் பண்ணுறவங்க எந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸோட பிளான் பண்ணலாம், எந்த மாதிரியான தவறுகளை தவிர்க்கலாம்னு பார்த்துட்ருக்கோம். இனி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ ரூஃப் லாஃப்ட். ஸோ அது எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணால் நம்ம ரூமை வந்து நம்ம ஸ்பேஷியஸாக வச்சுக்கலாம், ஸோ எந்த இடத்துல அதை வைக்கலாம், எந்த இடத்துல அதை தவிர்க்கலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லேஃப்ட் நம்ம ஜென்ரலாக எங்கே பிளான் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு ஒரு லேஃப்ட் நம்ம பிளான் பண்ணுவோம். இந்த லேஃப்ட் நம்ம எங்கே கொடு அமைப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக 7 அடி மட்டும். ஸோ இந்த லிட்டில் பீம் கொடுக்கும்போதே நம்ம அந்த இடத்துல வந்து லேஃப்ட்டுக்கும் சன்ஷேடுக்குமான ராடை வளர்த்துவோம். ஸோ அந்த 7 அடி மட்டத்தில் வந்து நம்ம லேஃப்ட் பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த லேஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு ஒன்று பிளான் பண்ணுவோம். ஸோ எய்தர் அது வந்து ஒரு வாலில் போகிற மாதிரியோ இல்லை ஒரு எல் ஷேப்லேயோ, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த லாஃப்ட் ஒர்க் கீழே தான் வந்து அந்த கபோர்டு ஒர்க் பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த ஏரியா கூட அடங்கிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு இன்டீரியர் ஒர்க் போடும்போது அதை நம்ம கபோர்ட் போட்டு முடிக்கலான்ற பட்சத்தில் ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து லோ ரூஃப். ஸோ அந்த மச்சின்னு சொல்லுவோம், ஸோ அந்த பரன், அது எங்கே பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம பெரும்பாலும் எங்கே ஐடியா பண்ணுவோம்னா இந்த பாத்ரூம் ஏரியாஸில் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம அவ்வளோ யூசேஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜுக்காக வந்து இந்த லோ ரூஃப் மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். பட் இந்த ஒரு பெட்ரூமில் வந்து நம்ம ஒரு லாஃப்ட் பிளான் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த ரெண்டு பக்கம் தவிர்க்கிறது வந்து, அதாவது ரெண்டு பக்கம் போகிறத பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ரூமோட ஸ்பேசியேஜை ரொம்பவே குறைச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு பக்கம் போடுறோம்னா, ஒரு பக்கம் லாஃப்ட் போது ஒரு 10 அடி ரூம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அடி போடுறோம், 2 அடி வந்து நம்ம லாஃப்ட் வெளியில் எழுக்கிறோம்னா அதுவே நம்மளுக்கு அப்போ ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி ஆகிப்படும். ஸோ அதுக்கப்புறம் அது கீழே வந்து கபோர்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது கீழே வந்து பீரோ ஏதாவது வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இடத்தோடு முடிஞ்சிடும். பட் நம்ம அது ஒரு எல் ஷேப்பில் போடுறோம், இல்லை வந்து அதை மூணு இடத்துல போடுறோம், நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, பெட்ரூமில் நம்ம எல்லாத்தையும் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெட்ரூமோட ஏரியாவே ரொம்ப சின்னதாகிடும். இப்போ நாளைக்கு ஒரு ஏசி மாற்றுறோம், இல்லை வேறு ஏதாவது இப்போ ரூம் கூல் பண்ணுறது இன்னொரு ஏசி வைக்கிறோன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்னால வந்து ரூம் அவ்வளோ சீக்கிரம் கூலிங் ஆகாது. அது மாதிரி நம்மளுக்கு ரூமோட யூசேஜ் அறிவும் வந்து ரொம்ப சின்னதாகிடும். ஸோ அது மாதிரி நம்ம லேஃப்ட் பிளான் பண்ணவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கலாம். பட் எய்தர் நம்ம ரெண்டு பக்கம் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அது ரூமோட அளவு வந்து ரொம்ப சின்னதாக காட்டும். நம்ம எவ்வளோ பெருசு ரூம் போட்டாலுமே அதுலேருந்து ஒரு 2 அடி குறைச்சலாக தான் வந்து அந்த லேஃப்ட் நம்மளுக்கு யூசேஜ் ஏரியா இருக்கும். ஸோ கபோர்டு போகுது, மற்றபடி ஸ்டோரேஜ் ஐட்டம் போகுதுன்னா அது அந்த குறைவான இடமாக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோ ரூஃப். ஸோ இந்த லோ ரூஃப் நம்ம எங்கே பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பல்சரி ஒரு ஸ்டோர் ரூம்னு ஒரு இடத்த ஒதுக்கும். ஸோ அந்த ஒரு பழைய மெட்டீரியல் போடுறதுக்கு இல்லை பழைய சாமான் போட்டு வைக்கிறதுலாம் வந்து அது எய்தர் நம்ம மொட்டை மாடியிலையோ இல்லை நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ ஒரு ரூம் வந்து நம்ம ஸ்டோரேஜ்க்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கும். ஸோ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோ ரூஃப் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீழும் சாமான் வச்சுக்கலாம், அது கீழே வந்து நம்ம பெருசாக கூட கபோர்ட் பண்ணிக்கலாம், மேலேயும் வந்து பாத்திரங்கள் வச்சுக்கலாம். பட் லோ ரூஃபை வந்து இந்த பாத்ரூம் மாதிரியான ஏரியாக்களை வந்து தவிர்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பாத்ரூம் 7 அடி வைக்கிறோன்ற பட்சத்தில் நார்மலாக வந்து நம்ம குளிக்கிற இடத்துக்கும் அந்த டாய்லெட் வச்சிருக்கும், ஒரு இண்டியன் டாய்லெட் வைக்கிறோன்னா அது கொஞ்சம் ஹைட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதில் 1 அடி ஏறுது, நம்ம பாத்ரூம் 1 அடியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 அடிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நிற்கும் போது அது கொஞ்சம் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு வென்டிலேஷனுக்கு இடம் இல்லை, அந்த இடங்கள் நம்ம லோ ரூஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. இப்போ நம்ம ஒரு ஹீட்டர் போட்டு வந்து குளிக்கிறோம், ஸோ சுடு தண்ணி குளிச்சுட்டு அந்த வென்டிலேஷனுக்கு இடம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு வேர்த்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் இல்லாதனால உள்ளே கொஞ்சம் டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பாத்ரூம் நம்ம ஜென்ரலாக போயிட்டு வர போகிறோம், அங்கே நம்மளுக்கு அவ்வளோவா வேலை இல்லை. ஸோ அதனால லோ ரூஃப் கொடுத்துக்கலாம்னு ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் இடம் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சின்ன இடர்பாடுகள் இருக்கும். ஸோ ஒரு ஹீட்டர் வைக்கணுன்னா கூட பாத்ரூம் மட்டும் வெளியில் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி இல்லைனா அந்த லாஃப்ட் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சர்வீஸ் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு லாஃப்ட் இல்லை லோ ரூஃப் பிளான் பண்ணும்போது ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸ்பேஸும் கொஞ்சம் தாராளமாக இருக்க மாதிரி காட்டும். ஸ்டோரேஜுக்கு தனியாக ஒரு ஏரியா ஒதுக்கி அதில் வந்து நம்ம லோ ரூஃப் பிளான் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் வந்து ஒரே இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரூமுக்கு ரெண்டு லாஃப்ட் போட்டு அது நம்மளுக்கு க்ளீனிங்க்கும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். டஸ்ட் நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்கும், நம்ம ஆப்வியஸ்லி அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஒரு ஏசி யூஸ் பண்ணுறோன்னா கூட டஸ்ட்டு சேர்ந்துருச்சுன்னா அதுவும் டஸ்ட்டில் இருக்குது, இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு பண்ணலாம். அது மாதிரி இந்த லாஃப்ட் லோ ரூஃப்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்ற ஒரு கொஷின் மாதிரி இருக்குது.
இப்போ ஒரு லாஃப்ட் போடுறோம், ஒரு ரூம் வந்து ஒரு லாஃப்ட் போடுறோம், இல்லை ஒரு கபோர்ட்னா வந்து மேபி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்துடும். ஸோ அது ஒவ்வொருத்தர் பொறுத்து டிஃபர் ஆகும், ஸ்கொயர் ஃபீட் ரேட் பொறுத்து டிஃபர் ஆகும். அப்படி இல்லை எனக்கு இப்போ அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா லாஃப்ட் வேணும்னா அது மேபி எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ஸோ லேபர் எல்லாமே இல்லை எக்ஸஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் அந்த லோ ரூஃப்க்கும் லாஃப்ட்டுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு தனி ரேட்டு, இப்போ ஒரு ரூம் நம்ம எத்தனை லாஃப்ட் கொடுக்க போகிறோம், எத்தனை கபோர்ட் கொடுக்க போகிறோம், கிச்சனில் வந்து நம்ம லாஃப்ட் வந்து கிச்சன் மேடையோடு முடிக்கிறோமா, இல்லை அதில் ஒரு லாஃப்ட் கொடுக்குறோமா, ரெண்டு லாஃப்ட் கொடுக்குறோமா, ஸோ கபோர்ட் எத்தனை வருது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணியும் அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ 1500 1800 அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து இந்த கபோர்டு ஒர்க்லாமும் அடங்கும். ஸோ ஒரு சிலர் வந்து நீங்கள் எத்தனை கபோர்ட் கடலும் போட்டு கொடுத்துறேன், எத்தனை லாஃப்ட் கடல் போட்டு கொடுத்துருன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் இல்லை, நாங்கள் ஒன்று தான் போடுவோம், ஒரு பக்கம் தான் போடுவோம். அது மாதிரி கபோர்டு வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் இருக்கும். ஸோ 3 தான் போடுவோம், அதில் வந்து 2 ரேக் தான் வைப்போம், 3 ரேக் தான் வைப்போம், இல்லை கடப்பாக்கல் தான் வைப்போம், இல்லை காங்கிரீட் கட் பண்ணி போடுவோம்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் ஸோ இந்த லாஃப்டும் லோரும் இந்த கபோர்டு ஒர்க் பிளான் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம எங்கே பண்ண போகிறோன்ட்டு. இது எக்ஸ்ட்ராவுன்றதும் நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கலாம், ஏன்னா நடுவில் போயிட்டு சில சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.